அன்பார்ந்த மாணவர்களே, சிஎன்சி தமிழ் வழி பயிற்சியில் இது 39வது வீடியோ. இந்த வீடியோவில் நாம் சிஎன்சி ப்ரோக்ராம் பற்றியோ செட்டிங் பற்றியோ பார்க்க போகிறதில்ல. ஒரு சிஎன்சி ஆப்ரேட்டராக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறம எப்படி ஒரு கம்பெனிக்கு ஓனராக முடியுமா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், அல்லது ரீசெண்டாக ஒரு கம்பெனியில் சிஎன்சி லைனில் ஜாயின் பண்ணி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கலாம். யாராக இருந்தாலும் நம்மளுடைய எய்ம் வந்து அல்டிமேட்டாக ஒரு கம்பெனி சொந்தமாக ஆரம்பித்து அதுக்கு ஓனர் ஆகணும் அப்படின்றது தான் இருக்கணும். அதுக்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஒரு சிஎன்சி ஆப்ரேட்டராக இருக்கிற நம்மளால் ஒரு ஓனர் ஆக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் வந்து சிஎன்சி ஆப்ரேட்டராக நம்மளோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னுக்கு வந்து இன்றைக்கி நிறைய கம்பெனி வச்சு அதுக்கு அவங்க நல்லா ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரி யாரெல்லாம் வந்து சொந்தமாக கம்பெனி வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது, அது டீட்டெயிலாக அவங்க எங்கே ஒர்க் பண்ணாங்க, எப்படி அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை கற்றுக்கிட்டு சொந்தமாக கம்பெனி வச்சு முன்னுக்கு வந்தாங்க அப்படின்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ரேட்டராக ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்ரேட்டராக நீங்கள் முதல்ல பர்ஃபார்ம் பண்ணணும். ஒரு சிறந்த ஆப்ரேட்டர் ஆகிட்டு அதன் பிறகு தான் நம்ம ஓனர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதனால் எப்படி ஒரு நல்ல ஆப்ரேட்டர் ஆகிறது, நம்ம சேர்ந்த உடனே ஒரு கம்பெனியில் நல்ல சிறந்த ஆப்ரேட்டராக இருக்கிறதுக்கு என்னென்ன கற்றுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்து போட்டிருக்கோம். அது முடிஞ்சப்புறம் எப்படி ஓனர் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோலையும் அடுத்த வீடியோலையும் வரும். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போ ஒரு சிஎன்சி ஆப்ரேட்டர், நான் ஒரு சிஎன்சி ஆப்ரேட்டராக இருக்கிறேன். நான் சிஎன்சி ஆப்ரேட்டராகவே நான் கடைசி வரைக்கும் இருக்க முடியாது. எனக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஒரு பெஸ்ட்டு சிஎன்சி ஆப்ரேட்டர் ஆகணும். ஒரு சிஎன்சி ஆப்ரேட்டர்னால் ஒரு ஷாப்பில் வரையும் பார்த்திங்கன்னா 20 பேர் 30 பேர் கம்பெனிக்கு எடுத்த மாதிரி இருப்பாங்க. ஒரு மிஷினுக்கு 2 ஆப்ரேட்டர் இருப்பாங்க, டே ஷிஃப்ட் ஒருத்தர் நைட் ஷிஃப்ட் ஒருத்தர்னு. ஒரு 5 சிஎன்சி இருந்ததுன்னா 10 ஆப்ரேட்டர் இருப்பாங்க. அப்போ நம்ம வந்து மற்ற ஆப்ரேட்டரோட தனியாக தெரியணும். அதுக்கு நம்ம சில குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். என்ன பண்ணிக்கணுன்றதை நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் பார்த்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ப்ரோக்ராம்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பீங்க. இது வந்து முக்கியமான வீடியோ, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு பெஸ்ட் ஆப்ரேட்டர் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு சொந்தமாக ஒரு சிஎன்சி மிஷின் வாங்கி ஒரு ஓனர் ஆக முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். நிச்சயமாக வாங்கி நம்ம ஒரு ஓனர் ஆக முடியும். ஏன்னா நிறைய பேர் சிஎன்சி ஆப்ரேட்டராக இருந்தவங்க இன்றைக்கி சொந்தமாக மிஷின் வாங்கி சொந்தமாக கம்பெனி வச்சு ஓட்டிகிட்ருக்காங்க. அவங்க யார் யாரெல்லாம் வந்து ஒரு ஆப்ரேட்டராக இருந்து ஒரு கம்பெனி வச்சு இன்றைக்கி நல்லா பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அவங்க கம்பெனி பேர், கம்பெனி எங்கே இருக்குது, என்ன பண்ணுறாங்கிறது டீட்டெயிலாக போடுறேன். அந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சொந்தமாக சிஎன்சி கம்பெனிக்கு எவ்வளோ ஆகும், ஒரே ஒரு புது சிஎன்சி வாங்கி கம்பெனி வைக்கணும்னா ஒரு சிஎன்சி மிஷின் இன்றைக்கி விலை வந்து 18 லட்சம் ரூபா வருது. அப்புறம் கம்பெனி வைக்கணும், கம்பெனிக்கு வந்து வாடகை கொடுக்கணும், மற்ற டூல்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா ஒரு 25 லட்சம் ரூபா இருந்தால் தான் கம்பெனி வைக்க முடியும் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் வந்து பயந்துடாதீங்க. புதுசாக கம்பெனி வைக்கிறவங்க யாருமே வந்து 25 லட்சம் ரூபா ஒரு போட்டு ஒரு மிஷின் போட்டு கம்பெனி வைக்கிறது கிடையாது. ஒரு புது மிஷின் வந்து எப்போ வாங்குறாங்கன்னா ஒரு 3வது மிஷின் அல்லது 4வது மிஷின் தான் புதுசு வாங்குவாங்க. ஃபஸ்ட்டு வாங்கும்போது பழைய மிஷின் வாங்கி அதை வந்து ரன் பண்ணி அதிலேருந்து ஏர்ன் பண்ணி அதன் பிறகு பேங்க் லோன் போட்டு தான் கம்பெனி வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க எல்லாருமே. இதுக்கு முன்னாடி கம்பெனி வச்சவங்க எப்படி வந்து அவங்க கம்பெனி ஆரம்பித்து ரன் பண்ணி எப்படி அவங்க வந்து குரோத் ஆனாங்க அப்படின்றத நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அதுக்காக தான் அடுத்த வீடியோவில் எப்படி வந்து அவங்க வந்து ஒரு ஆப்ரேட்டராக இருந்தவங்க ஒரு ஓனர் ஆகிறாங்க அப்படின்றத எக்ஸாம்பிளோட போடுறேன்னு சொன்னேன். வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு வேணும்னா நம்ம வந்து ஒரு ஆப்ரேட்டராக இருக்கிற நம்ம வந்து அடுத்தது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஆப்ரேட்டராக ஆகணும். பெஸ்ட் ஆப்ரேட்டராகி ஒரு ப்ரோக்ராமர் ஆகணும். ஆனால் தான் நம்ம வந்து அடுத்தது சொந்தமாக கம்பெனி வைக்கிறத பற்றி யோசிக்க முடியும். நம்ம செய்கிற வேலையில் வந்து நல்ல நாலேஜ் இருந்தால் தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒரு பிஸ்னஸை ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு நல்ல ஆப்ரேட்டராக நம்ம என்ன செய்யணும், உங்களுக்கு ஒரு சிஎன்சி ஆப்ரேட்டர் ஒர்க்கு கிடச்சிருச்சு, ஒரு கம்பெனியில் போய் நீங்கள் ஆப்ரேட்டராக இருக்கீங்க, ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் பொழுது நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்க வேண்டியது வேர் ஆஃப்செட். வேர் ஆஃப்செட்னா நீங்கள் காம்போனண்ட் ஓட்டும் பொழுது சைஸ் வந்து மாறி மாறி வரும், இடையில் ஒரே மாதிரி வராது. ஒவ்வொரு டைமும் சைஸ் மாறும்போது போய் செட்டரையோ ப்ரோக்ராமரையோ கூப்பிடக்கூடாது. நீங்களாகவே அதை வந்து சரி பண்ண கற்றுக்கணும். அதுதான் வேர் ஆஃப்செட். இந்த வேர் ஆஃப்செட் எப்படி கொடுக்குறது அப்படின்னு 18வது வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் ஆப்ரேட்டராக இருந்தால் உங்கள் மிஷினில் கற்றுங்க. இந்த 18வது வீடியோ 19வது வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் பற்றி தான் இருக்கும். ஜாமெண்ட்ரி ஆஃப்செட் எப்படி எடுக்கிறது, வேர் ஆஃப்செட் எப்படி கொடுக்குறதுன்னு இருக்கும். அந்த வீடியோவை பார்த்து அந்த ஆஃப்செட் எப்படி கொடுக்கணும்னு பார்த்துக்கிட்டு உங்கள் மிஷினில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த காம்போனண்ட்டு, நம்ம போடுற காம்போனண்ட்டை நம்ம செக் பண்ணணும்.
அதில் வந்து என்னென்ன டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க, ட்ராயிங் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கேஜ் கொடுத்துருப்பாங்க, எப்படி செக் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை நம்ம செக் பண்ணி நம்ம போடுற ஜாப்பில் எந்த விதமான குவாலிட்டி இஷ்யூவும் இல்லாமல் நம்ம கரெக்டாக ஓட்டுறதுக்கு நம்ம வந்து அதை நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கணும். நம்ம போட்டு ஓகேன்னு ஜாப் கொடுத்தோம்னா அந்த ஜாப் ஓகேவாக இருக்கணும். ப்ராப்ளம் உள்ள ஜாப்புக்கு தனியாக ஒரு ட்ரே கொடுப்பாங்க, ரெட் ட்ரே எல்லோ ட்ரேன்னு தனியாக அதில் வைக்கணும். ஓகே ஜாப்பில் ப்ராப்ளம் ஜாப்பை மிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஓட்டின ஜாப்பில் அடிக்கடி ப்ராப்ளம் வந்துன்னா நம்மளை வந்து சரியான ஆப்ரேட்டர் இல்லைன்னு சொல்லுவாங்க. நல்ல ஆப்ரேட்டர்னால் நம்ம ஓடுற ஜாப்பு குவாலிட்டியாக இருக்கணும். ஒவ்வொரு இன்செட்டுக்கும் ஒரு லைஃப் இருக்குது. அந்த கட்டிங் பண்ணக்கூடிய டூலானது லைஃப் இருக்குது. அது எவ்வளோன்றது உங்களுக்கு நீ ஓட்டுற ஜாப்புக்கு உள்ள லைஃபும் உங்களுக்கு தெரியும். அந்த இன்செட்டை மாற்றணுன்னா ஃபஸ்ட்டு வந்து செட்டர் தான் மாற்றி கொடுப்பாங்க. அவங்க எப்படி மாற்றுறாங்க, எப்படி கலட்டுறாங்க, எப்படி மாற்றுறாங்கிறத பார்த்துக்கிட்டு கொஞ்ச நாள்லேயே நீங்கள் அதை பண்ண தெரிஞ்சுக்கணும். அப்படி இன்செர்ட் மாற்றும் பொழுது நீங்கள் அப்படியே ஜாப் ஓட்ட முடியாது. புது இன்செர்ட் மாற்றும் போது சைஸ் ஆனது மைனஸ் ஆகும் அல்லது வேரியேஷன் வரும். அதுக்கேற்ற மாதிரி இன்செர்ட் மாற்றும் பொழுது அந்த டூலுடைய ஆப்செட்டை சைஸை வெளியில் எடுக்கணும். ஒரு ஒரு டூலுக்கும் ஒரு ஒரு மாதிரி எடுப்பாங்க, ஒரு ஒரு ஜாப்புக்கும் ஒரு ஒரு மாதிரி எடுப்பாங்க. அது எக்ஸ்பீரியன்ஸில் வரக்கூடியது. அது ஓ ஒன் எடுக்கணுமா, ஓ ஃபைவ் எடுக்கணுமா, பாயிண்ட் ஒன் எடுக்கணுமா அப்படின்றத நீங்கள் உங்கள் செட்டர் வந்து பண்ணுவார். ஆரம்பத்தில் நீங்கள் புதுசாக ஆப்ரேட்டராக போனோன்னா அவர் பண்ணுவார். அவர் எப்படி பண்ணுறாருன்னு பார்த்துக்கிட்டு அதை நீங்கள் கற்றுக்குங்க. அடுத்தது டூல் ஹோல்டர் கழட்டி மாட்டுறது. டூல் ஹோல்டர் டிஸ்டர்ப் ஆகிட்டு டூல் ஹோல்டர் கழட்டி வேறு டூல் ஹோல்டர் மாட்டணும் அப்படின்னா அது எப்படி கழட்டுறாங்க அப்படின்றத அந்த டரெட்டில் வந்து டூல் ஹோல்டர் கழட்டுறது, திரும்ப மாட்டுறது, அதை ஸ்ட்ரைட்டாக வச்சு மாட்டுறது, சென்டர் கேட்டு செக் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு ஜியோமெட்ரி ஆஃப்செட், இந்த ஜியோமெட்ரி ஆஃப்செட் எப்படி எடுக்கணுன்றதும் 18வது வீடியோலேருந்து இருக்குது. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இதையும் கற்றுக்கணும். அடுத்தது சைக்கிள் டைம். ஒரு ஒரு ஜாப்புக்கும் ஒரு குறிப்பிட்ட சைக்கிள் டைம் இருக்கும். எவ்வளோ நேரத்தில் ஜாப் முடிக்கணும் அப்படின்னு, ஒரு ஷிஃப்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ ஜாப் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நாம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நாம்ஸை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். தொடர்ந்து நல்ல ப்ரொடக்ஷன் கொடுத்தா தான் நீங்கள் வந்து பெஸ்ட் ஆப்ரேட்டர். கொடுக்குற ப்ரொடக்ஷனில் வந்து பாதி கொடுக்குறது 75% கொடுத்தோம்னா நம்ம வந்து நல்ல ஆப்ரேட்டர் கிடையாது. மேக்ஸிமம் நம்ம மற்ற ஆப்ரேட்டர் கம்பேர் பண்ணும்போது அதிகமாக ப்ரொடக்ஷன் கொடுக்கணும். சிஎன்சி மிஷினில் சின்ன சின்ன வேலை என்ன இருக்குது? செக்கு கழட்டி மாட்டுறது, ஜாஸ் கழட்டி மாட்டுறது, டூல் ஓட்டர் கழட்டி மாட்டுறது, இந்த மாதிரி டைல் ஸ்டாக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து செட்டர் செய்யும்பொழுது கூடவே இருந்து பார்த்துக்கணும். அவங்க செய்யும்போது நம்ம வந்து அவங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேற எங்கேயும் போயிடக்கூடாது. பக்கத்தில் இருந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்து அதை நம்ம கற்றுக்கணும். சிஎன்சி மிஷினில் மெயினாக அதை ரன் பண்ண வைக்கிறது எம் கோட், ஜி கோட். எம் கோட் அப்படின்றது மிஷினை இயக்கக்கூடிய அந்த கோடு எம் கோட். ஜி கோட் அப்படின்றது டூல், கட்டிங் டூலை இயக்கக்கூடியது ஜி கோடு. இந்த எம் கோடும் ஜி கோடும் நம்ம வந்து நிறைய ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணியிருப்போம், சைடில் இருக்கும். அதை பூரா நீங்கள் பார்த்து பார்த்து உங்களுக்கு ஒரு மனசில் ஞாபகமாக வச்சுக்கணும். சிஎன்சி மிஷினில் மெயினாக உள்ளது செக் அசம்பிளி, ஜாஸ் போரிங் ப்ரோக்ராம் கால் பண்ணுறது. செக்குன்றது வந்து காமனோண்டை வந்து ஹோல்டு பண்ணுறது செக் அசம்பிளி. அதில் ஜாஸ் வந்து கழட்டி மாட்டிட்டு ரன் அவுட் இல்லாமல் போர் பண்ணுவாங்க. அதை நீங்கள் கற்றுக்கணும். அடுத்தது ஓடிக்கிட்டு இருக்க ஒரு ஒரு கம்பெனிலேயும் ஒரு மிஷின் ஓடுதுன்னா அதில் ஒரு 20-30 ப்ரோக்ராம் வந்து உள்ளே இருக்கும். மிஷினுக்குள்ளே ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாப் மாறும் பொழுது அந்த ப்ரோக்ராம் நம்பரை என்ட்ரி பண்ணி அதை கால் பண்ணி ஜாமெண்ட்ரி ஆப்செட் எடுத்து ஓட விடலாம், சிம்பிளாக ஓட விடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கணும். இதை கற்றுக்கிட்டு நீங்கள் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ இந்த ஃப்ரீக்வன்ஸாக கற்றுக்கிட்டு சிங்கிள் ஆட்டோவில் போட்டு ஆக்சிடென்ட் ஆகாமல் மெதுவாக ஒரு ஒரு ப்ராசஸாக பண்ணி பார்த்துட்டு காமனோட செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்றதுக்கப்புறம் ஆட்டோவில் விடணும். இது மாதிரி பண்ணி இந்த இதில் உள்ள அந்த பாயிண்ட்டை வந்து திரும்ப திரும்ப பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் பெஸ்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பெஸ்ட் ஆப்ரேட்டர் ஆகிட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு சீனியர் ஆப்ரேட்டர். செட்டர் இல்லாட்டி கூட உங்களால் வந்து மிஷின் ரன் பண்ண முடியும், டூலை கழட்டி மாட்ட முடியும், ஆப்செட் கொடுக்க முடியும், அட்ஜஸ்ட் பண்ண முடியும், ஜாஸை போர் பண்ணி ரன் அவுட் பண்ண முடியும். இதெல்லாம் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் சீனியர் ஆப்ரேட்டர். சீனியர் ஆப்ரேட்டர் ஆகிட்டாலே அடுத்தது ஜூனியர் செட்டர் தான். இந்த லெவலுக்கு வந்துட்டிங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் போகிறது ரொம்ப ஈஸியாக போயிடலாம். ஏன்னா உங்களுக்கு பேசிக் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றப்ப ஈஸியாக நீங்கள் அடுத்த லெவலுக்கு போயிடலாம். இந்த லெவலுக்கு வந்ததுன்னா இதிலே நீங்கள் ஒரு 6 மாதம் சஸ்டெயின் பண்ணி எப்படியெல்லாம் ப்ரோக்ராம் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, புதுசாக ப்ரோக்ராம் எழுதுகிறாங்க, ப்ரோக்ராம் வந்து எப்படிலாம் வந்து ஒரு ட்ராயிங் வச்சு டெவலப் பண்ணுறாங்கிறத நீங்கள் கற்றுக்கணும். இதை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தது சொந்தமாக கம்பெனி வைக்கிறத பற்றி யோசிக்கலாம். எப்படி சொந்தமாக கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்றது ஏற்கனவே கம்பெனி ஆரம்பித்தவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன்.